ஒரு ஊர்ல ஒரு விதவை பெண் தன்னோட 5 வயசு சின்ன பையனோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு கணவன் வந்து சமீபத்தில் தான் இறந்து போனார். இப்போது அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை. எப்படி தன் குழந்தைய பார்த்துக்க போகிறோம், நாம் எப்படி வந்து அந்த பையனை வளர்க்க போகிறோம், ஏதாவது வருமானம் வரணும் இல்லையா, வீட்டு வேலை செஞ்சாலும் பிள்ளையை விட்டுட்டு போக முடியாது, பிள்ளையும் கூட வச்சுக்கணும், ஏதாவது வருமானமும் வரணும், அப்போ என்ன பண்ணலாம்னு யோசித்து கடைசியில் நாம் ஒரு சமையல் செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு பண்ணாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே ரோட் சைடில் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு இட்லி கடை மாதிரி போட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு. காலை நேரம் மட்டும் போட்டால் பத்தாது, நமக்கு இதே இரவு நேரமும் போட்டு நம்ம அப்போ தான் நிறையா பணம் வரும், நமக்கு தேவையானது நம்மளால் சம்பாரித்து பிள்ளையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடை போட ஆரம்பித்தாங்க. இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ நைட் டைம் கடை போடையில் என்னாச்சுன்னா, நிறையா வந்து ஆட்கள் வெளியே ஆம்பளைங்கள்லாம் ரோட் சைட்லேருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க, அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, ஹைவேஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்கள நிறையா பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கடையில் வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கப்போ நைட்டு நேரம் வந்து கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி ஆன உடனே கூட்டங்கள், ஆண்கள் கூட்டங்கள் அதிகமாக வந்துடும். இப்போ போலீஸும் 2-3 போலீஸ் வந்து அடிக்கடி வந்து இந்த கூட்டம் போடாதீங்க, கடை வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் என்ன பண்ணாருன்னா, தினம் உங்கள் கடையில் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவார், நைட் டைமை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் போயிடுவார், அது மட்டும் இல்லாமல் கடையை சீக்கிரமாக அடைக்க சொல்லிடுவார், சீக்கிரமாக அடைமா, ரொம்ப நேரம் கடையெல்லாம் திறந்து வச்சுட்ருக்கக்கூடாது, ஆம்பளைங்க கண்ட கண்ட ஊர்லேருந்து வருவானுங்க இந்த வழியை, அப்போ ஏதாவது ஆகிடுச்சுன்னா நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூட சொல்லிட்டு போனோடனே இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடும். இந்த போலீஸ் வந்து சாப்பிட்டதுக்கு சரியாக காசும் தரமாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து வியாபாரத்தையும் கெடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்பயுமே இந்த போலீஸை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படியே வந்து போயிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு வியாபாரம் வந்து அதிகமாக நல்லா வரும். அப்படின்னா ராத்திரி நேரம் தான் ஓரளவுக்கு, ஏன்னா வெளியூர்கள்லேருந்து அதிகமாக மக்கள் வந்து பயணிக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க ரோட்டு கடையில் இறங்கி அது வழியாக சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குங்கிறத பார்த்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்போது இவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி போலீஸ் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னே இவங்களுக்கு சரியாக படலை, நமக்கு வந்து அதிகம் பணம் வந்து அவங்க தர வேண்டியது இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நஷ்டத்தில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எங்கேயாவது டவுனுக்குள்ளே ஒரு நல்ல இடமா பார்த்து கடையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. வந்த லாபத்தை வச்சும் இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேறு ஒரு இடத்துல நல்ல சென்ட்ரான இடத்துல மார்க்கெட்டில் கடையை போட ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து என்னாச்சுன்னா, அதே போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டார். வந்து தான் வந்து மறுபடியும் சாப்பிட்டப்போ இந்த அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இந்த போலீஸு திருப்பி நம்மளை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு. அதோட என்னாச்சுன்னா, அவர் வந்து ஒரு நாள் அடுத்த நாள் திருப்பி வராரு. இப்படி ஒரு வாரமாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கார். வந்து பார்க்குறாரு, எத்தனை மணிக்கு கடை திறக்கிறாங்க அடைக்கிறாங்கங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். இப்போ ஒரு வாரம் கழித்ததுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வராரு இந்த போலீஸ். போலீஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க, இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கிட்டான் போலீஸ் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, நமக்கு எதுவும் வில்லங்காக இருக்கும் போல் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் வந்து உங்கள் கணவனோட நண்பன் தான், அவன் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே அவன் என்னை பார்த்துட்டான், பார்த்து என்னை மனைவிக்கு வந்து கொஞ்சம் உதவுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னனால நான் என்ன பண்ணேன், உங்களை கண்காணிச்சிட்டே இருந்தேன், எப்படி வந்து நீங்கள் இருக்கீங்க, எந்த மாதிரியான கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்ருந்தேன், அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்கள் கடைகளில் வந்து ஒரு நார்மல் கஸ்டமர் மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் கடை அடைக்கிற வரைக்கும் நான் உட்காந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன், நீங்கள் எப்போ இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்து வேறு ஒரு சேஃபான இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அடிக்கடி நான் தொல்லை கொடுத்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வந்து உங்களோட பணம் தான், நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டேன் இல்லையா, அந்த பணமும் உங்கள் கணவர் வந்து என்கிட்ட கொடுத்து வச்சுருந்த பணம், அவர்கிட்ட வாங்கின கடனை நான் திருப்பி அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் தான் இது,
இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, சந்தோஷமாக உங்கள் குழந்தைய பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கண் கலங்கிட்டாங்க. நம்ம ஒரு நல்ல வரப்போய் என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு அவங்க மனசு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. இதுதாங்க வாழ்க்கை. யாரையும் வெளித்தோற்றத்தை வச்சு அவங்க செய்கிற செயல்களை வச்சு நம்ம உடனே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத வந்து காலம்தான் தீர்மானிக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க வந்து தவறாக நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அது எப்போ வெளிக்காட்டணும்னா கரெக்டான நேரத்தில் நமக்கு அது தெரியும். இந்த போலீஸ்காரர் எப்படி இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தப்பானவராக கடைசி வரைக்கும் தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் தான் அவரே நேரில் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதோ, அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம். நிறைய பேர் நம்ம மேலே உள்ள பாசத்தாலே, நம்ம மேலே உள்ள மதிப்பு மரியாதைனாலேயும் அவங்க நடந்துக்கிற சில தருணங்கள் வந்து நம்ம தவறாக நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன்.